தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17-30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார், நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர், அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தந்தை தம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு தந்தை செய்துள்ளார் என்று இறை வார்த்தை குறிப்பிடுகிறது. வாழ்வின் ஊற்றாக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கும்போது, அன்பிற்குரியவர்களே, யோவான் நற்செய்தி முழுவதுமே வாழ்வின் நற்செய்தியாக அறிந்து கொள்ளப்படுகிறது. பாருங்கள், இறை வார்த்தை இவ்வாறாக அழகாக ஆண்டவர் இயேசு எவ்வாறு வாழ்வின் ஊற்றாய் இருக்கிறார் என்பதை எடுத்துக் கூறுகிறது. வாழ்வு தருகிற தண்ணீராக ஆண்டவர் அடையாளம் காட்டப்படுகிறார், வாழ்வு தருகின்ற வார்த்தையாக இறைவன் அடையாளம் காட்டப்படுகிறார், வாழ்வு தருகிற உணவாகவும் வாழ்வு தருகிற ஆயனாகவும் வாழ்வு தருகிற ஒளியாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளம் காட்டப்படுவதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வாழ்வின் ஊற்று என்பதை நாம் அழகாகவே உணர்ந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைய நற்செய்தியானது என் அன்பிற்குரியவர்களே, எவ்வாறு ஒருசார் மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது பொறாமைப்பட்டு அவரை கொல்ல சதிதிட்டங்களை தீட்டுகிறார்கள் என்பதை எடுத்து கூறுகிறது. ஆண்டவர் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஓய்வு நாளை மீறியதோடு தந்தையோடு தன்னை சமமாக்கிக் கொண்டதை சகித்துக் கொள்ளாத இந்த யூதர்கள், அன்பிற்குரியவர்களை, மிகுந்த சீற்றம் கொண்டு
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் கோபம் கொண்டு எதையாவது செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுவதை காணுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தந்தையை எவ்வாறு தன்னுடைய சொந்த தந்தையாக ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் தந்தையும் மகனும் வெவ்வேறு அல்ல, மாறாக இருவரும் ஒன்றுதான் என்பதை அழகாகவே இன்றைய இறைவார்த்தையின் வழியாக எடுத்து கூறுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்கள், மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் காணும் செயல்களையே அவர் செய்ய இயலும் என்று குறிப்பிடுவதன் வழியாக தந்தையும் மகனும் வெவ்வேறு அல்ல, இருவரும் ஒருவரே என்பதையே இந்த இறைவார்த்தை எடுத்து கூறுகிறது. தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கின்றார். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வருகையானது, ஆண்டவருடைய இரையாற்று கனவானது இந்த உலகம் வாழ்வு பெறுவதற்காக, இந்த உலகம் நல்வாழ்வு பெறுவதற்காக என்பதையே அழகாக அவருடைய ஒவ்வொரு செயல்களும் எடுத்து கூறுகிறது. அதனால்தான் பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றுக் கொண்டார்கள். அதனால்தான் அன்பிற்குரியவர்களே, 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் புதுவாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறாள். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுடைய வாழ்வு அதோடு முடிந்துவிடும் என்ற நிலையிலும் கூட புதுவாழ்வை அப்பெண்ணுக்கு ஆண்டவர் அருள்கிறார். லாசர் இறந்துவிட்ட நிலையிலும் கூட, லாசரே கல்லறையிலிருந்து வெளியே வா என்று ஆண்டவருடைய வார்த்தையானது வாழ்வு கொடுப்பதாய் மாறுகிறது. ஆம், என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செயலாற்றிய ஒவ்வொரு செயலுமே வாழ்வு தரக்கூடியதாய் மாறியது. எனவே நாம் மிகுந்த நம்பிக்கையை ஆண்டவர் மீது செலுத்த வேண்டும். அந்த நம்பிக்கையும் விசுவாசம் தான் நமக்கு வாழ்வு கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஒரு கதை ஒன்றை வேடிக்கையாக சொல்லுகிறேன். 2 அணில்கள் ஒரு பெரிய மரத்திலே விளையாடி கொண்டிருந்ததாம். ஒரு அணிலுக்கு கடவுளுடைய நம்பிக்கை உண்டு, இன்னொரு அணிலுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. இரண்டும் சந்தித்துக் கொண்ட நிலையில் மகிழ்ச்சியோடு துள்ளி விளையாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் நம்பிக்கை உள்ள அணில் இவ்வாறு ஜெபித்ததாம், கடவுளே, நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன், உம்மை வாழ்த்துகின்றேன், போற்றுகின்றேன். காரணம், என்னுடைய நண்பனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று சொன்னதாம். கடவுள் நம்பிக்கை இல்லாத மற்றொரு அணிலோ, நாம் இருவர் தான் சந்தித்துக் கொண்டோம், இதில் கடவுள் எங்கிருந்து வந்து நம்மை சந்தித்தார், அவர் எங்கு இருக்கிறார் என்று சொன்னதாம். இவ்வாறு மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருந்த வேளையில், ஒன்றோடு ஒன்று விவாதித்துக் கொண்டிருந்த அந்த தருணத்திலே, திடீர் என்று கிளையை பற்றி கொள்ளாமல் கடவுள் நம்பிக்கை உடைய அணிலானது கீழே விழுந்ததாம். கீழே விழுந்தவுடன் கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த அணில் மேலிருந்து ஏளனமாக கேலி கிண்டல் செய்து சிரித்ததாம், எங்கே உன்னுடைய கடவுள், நீ கீழே விழுந்து விட்டாயே, உன்னோடு சேர்ந்து உன்னுடைய கடவுளும் கீழே விழுந்து விட்டாரா என்று ஏளன பேச்சு பேசியதாம். அன்பிற்குரியவர்களே, கீழே விழுந்த கடவுள் நம்பிக்கை உள்ள அணில் அதை பார்த்து இவ்வாறு நினைத்து கொண்டதாம், இதில் கூட ஏதாவது ஒரு நன்மை இருக்கத்தான் செய்கிறது, கடவுள் நிச்சயம் நன்மையைத்தான் செய்வார், நல்லதைத்தான் செய்வார் என்று சொல்லிக் கொண்டிருந்ததாம். அந்த நேரம் பார்த்து அந்த மரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பாம்பு ஒன்று அந்த அணிலை திடீரென்று கவ்விக்கொண்டதாம். பாம்பினுடைய வாயில் அகப்பட்ட அணில் ஐயோ அம்மா என்று கதறியதாம். அன்பிற்குரியவர்களே, அப்பொழுதுதான் அதற்கு புரிய வந்தது, கடவுள் ஒவ்வொரு நிலையிலும் எல்லாருடைய வாழ்விலும் செயலாற்றுகிறார், நாம் தான் அதை உணர்ந்து கொள்வதில்லை, நாம் தான் அந்த கடவுளுடைய வல்ல செயல்களை புரிந்து கொள்வதில்லை. இப்படிப்பட்ட இந்த கடவுள் நம்பிக்கையற்ற அணிலை போன்று நம்முடைய வாழ்க்கையும் கூட பல நேரங்களில் நம்பிக்கையற்றதாகவே போய்விடுகிறது. அதற்கு சிறந்த உதாரணம்தான் இன்றைய நற்செய்தியில் அடையாளம் காட்டப்படுகிற யூதர்கள். கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அது செயல்வடிவம் பெறாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கின்ற மனநிலையை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலையோடு சூழ்ச்சி செய்வதை நாம் காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நல்லவற்றிற்கு எப்பொழுதும் நாம் எதிராக போகக்கூடாது, நன்மைகள் செய்வதற்கு நாம் ஒருபோதும் தடையாக நிற்கக்கூடாது என்பதையே இறை வார்த்தை எடுத்து கூறுகிறது. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்று சொல்லுகிறார். அப்படி நிலை வாழ்வு என்பது ஆண்டவருடைய தீர்ப்பு நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிற உன்னத பாக்கியமாய் பேறு பலனாய் அமைந்திருக்கிறது.
அதையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்கிறார், நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். ஆம், நாம் நல்லவற்றை செய்து நிலையான வாழ்வை பற்றி கொண்டு இறைவனை காணுகிற, இறைவனை முகமுகமாய் தரிசிக்கிற உன்னத பேறுபலனை அடைய இறைவரங்களை வேண்டி செபிப்போம். ஆமென். மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோ, எங்கள் காவலா சூசை தந்தையும், மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோ. செங்கை அருகில் தங்க புஷ்பம் தங்க கோலையேந்திடும், செங்கை அருகில் தங்க புஷ்பம் தங்க கோலையேந்திடும், எங்கள் காவலா சூசை தந்தையும், மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.